காரணம் தரேன் சொல்றாங்க. திரும்ப உயிர் வருமா? 20 லட்சம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, உங்க உயிரை நீங்க கொடுக்குறீங்களா? 20 லட்சம் கொடுக்குறேன் நானு. யார் கொடுத்தாங்க? இப்போ யார் தான் இதுக்கு பொறுப்பேற்றுப்பாங்க? அங்கே இருக்க ஆட்சியரை வந்து இடம் மாற்றினா அது ஒரு நல்ல தீர்ப்பாக இருக்குமா? இப்போ யார் ஆர்டர் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஆர்டரெல்லாம்? ஒரு மனித தன்மையற்ற செயல்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு வந்து கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு சிவிலியன், அதாவது ஒரு குடிமக்களும் ஒன்று தான், 1000 கோடியில் வந்துட்டு லாபம் கொடுக்குற ஒரு முதலாளியும் ஒன்று தான். ஒரு முதலாளி வந்து 1000 கணக்கில் வந்து லாபம் கொடுக்குறாரு, அந்த லாபத்தில் தான் வந்துட்டு நாம் வந்துட்டு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். அதில் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒவ்வொரு சிவிலியனும் வந்து இம்பார்ட்டன் தான் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நடந்திருக்கிற விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே யாருமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முதல்ல வந்து இது ரொம்ப பொலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக வந்துட்டு கேர் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது 18 வயசை தாண்டி வர எல்லாருமே வந்துட்டு இன்னுமே வந்து பாலிடிக்ஸ் வந்து ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருந்தாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. பாலிடிக்ஸ் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது. பாலிடிக்ஸ் அப்படின்றதுக்கான அர்த்தமே இங்கே வேறு மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் பணம் இருக்கிறவங்களுக்கும் ஃப்ராடு வேலை பண்ண தெரிஞ்சவங்களுக்கும் தான் இங்கே வந்துட்டு இங்கே தான் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. யாருக்குமே வந்துட்டு சட்ட ரீதியான இந்தியில் அரசியலமைப்பு சட்டம் வந்து யாருமே வந்து யாருக்கும் எஜுகேட் பண்ணுறதே கிடையாது. அது ஒரு ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னாலே இந்த மாதிரி தப்பு. இப்போ இந்த துப்பாக்கி சுட்டு நடந்ததுக்கு கண்டிப்பாக நீதி கிடைச்சாகணும். எந்த காரணத்துக்காக துப்பாக்கி சுட்டு நடந்தது, யார் இதுக்கு பொறுப்பேற்கிறங்கிறது கண்டிப்பாக நீதி கிடைச்சி ஆகணும். ஈவி இறக்கமே இல்லாமல் மனித நேயமற்ற செயல் செஞ்ச காவல்துறையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கு துணை போன மாநில அரசையும் மத்திய அரசையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே இந்த ப்ரொட்டஸ்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுன்றது கேட்டுக்கிறோம்.